ஊடக நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம் மாவீரர் போலி குடும்ப நலன் காப்பகம் வரையறுக்கும் பொது தேர்தலில் தமிழர் தேசமானது எவ்வாறு ஒருமித்து நின்று வாக்கு வங்கிகளை கூடாக எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரித்து கொள்வது தொடர்பான கவனத்தோடையே நாங்கள் இங்கே சமூகம் தந்திருக்கின்றோம் வழமை போன்று அரசியல் கட்சிகள் தங்களது சுயநல வாக்கு வங்கிகளை மட்டும் கருத்தில் கொண்டு பிரிந்து நின்றும் பல சுயேட்சை குழுக்களும் திட்டமிட்டு இறக்கப்பட்டிருக்கிறதால தமிழர் தேசம் பல பிரனயத்துவத்தை இழக்கக்கூடிய சூழல் இருக்கிறதால எங்களுடைய மக்களின் விழிப்புணர்வுக்காகவும் அரசியல் கட்சிகள் கூடுதலான கவனம் இந்த விடயங்களில் எடுக்கணும் என்றதுக்காகவும் பொது அமைப்புக்கள் இந்த விடயங்களில் கூட கவனம் செலுத்தி ஒரு அழுத்த குழுவாக செயல்படணும் என்றதையும் கருத்தில் கொண்டு நாங்கள் தற்போது எங்களுடைய மக்களின் கவனத்திற்கும் அரசியல் கட்சிகளின் கவனத்திற்குமாக ஒரு ஊடக அறிக்கையை இப்போது உங்கள் முன் வாசித்து வாசிக்க இருக்கின்றோம் வணக்கம் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் அரசியல் அரசியல் கட்சிகளிடம் விடுக்கும் கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற உள்ள பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ் மக்களை பிரதிநிதப்படுத்தி போட்டியிடும் அரசியல் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் என சகல தரப்புகளும் மக்களின் நலன் கருதி நீண்ட காலமாகவே எமது மக்கள் வேண்டி நிற்கும் அரசியல் அபிலாசைகளை உண்மையாகவும் உறுதிப்பாட்டுடனும் அடைவதற்கான இன்றியமையாத பின்வரும் நான்கு அம்ச கோரிக்கைகளை தமிழ் மக்களின் நலன் கருதி எம் அமைப்பானது இத்தால் முன்வைக்கின்றது கீழ் குறிப்பிட்ட நான்கு அம்ச கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும் எந்தவொரு அரசியல் கட்சியும் அல்லது வேட்பாளர்களும் எமது அமைப்பானது ஆதரவு வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்கும் என்பதனை பொதுமக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தி நிற்கின்றோம் முழு நாட்டிலும் மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற மக்கள் இருக்கின்ற போதிலும் தமிழ் மக்கள் சிங்கள பெரும்பான்மைக்குள் கரைந்து போகாமல் தங்கள் தனித்துவத்துடன் ஒற்றுமையாக ஒரு நின்று மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான களத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டியது கட்சிகளினதும் அரசியல் பிரமுகர்களினதும் தலையாய கடமையாகும் இதற்கான அழுத்தங்களினை பொது அமைப்புகள் இந்த குறுகிய நாட்களில் மிக வினைத்திறனாக முன்னெடுக்க வேண்டும் கோரிக்கை ஒன்று தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பான எந்த முன்னெடுப்பும் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட தாயகம் தேசியம் சுயநிர்ணயம் உள்ளடங்கலான இறுதித் தீர்வினை எட்டு நோக்குடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் கோரிக்கை ரெண்டு நடைபெற்று முடிந்த இன அழிப்பிற்கும் நடைபெற்று கொண்டிருக்கும் இன அழிப்பிற்குமான பரிகார நீதியைப் பெறும் நோக்குடன் சர்வதேச நீதிக்கான பொறிமுறை உள்ளடக்கப்பட வேண்டும் கோரிக்கை மூன்று இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வினை பெறும் நோக்குடன் சிங்கள அரசாங்கத்தோடு தமிழர் தரப்பால் முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாம் திறப்பு நாடு ஒன்றின் நடுநிலையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் இலக்கம் நாலு நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் பழைய அரசியல் பிரமுகர்கள் வேட்பாளராக முன்னெடுக்கப்படுவது முற்றாக தவிர்க்கப்பட்டு சமூக பொறுப்புள்ள அறிவு சார்ந்த இளைஞர் யுவதிகள் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவது எம் இனத்தின் எதிர்காலத்திற்கு தவிர்க்கப்பட முடியாத தேவையாக உள்ளது அத்தோடு இதில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் ஆண்களுக்கு நிகராக ஐம்பது சதவீதம் வழங்கப்பட வேண்டுமென்பது முக்கியமாக கொள்ளப்பட வேண்டும் நன்றி மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக போராளி ഇപ്പ ഉണ്ടെ പാൽ ഇവളം കടന്ന പതിനഞ്ച് വർഷമാ ഇവർ ഇന്നത്തെ എങ്ങനെ സാധിച്ചവ എന്നത കുറക്കണം സിങ്ങളിൽക്കാർ തരയൽ ഇല്ല പ്രചന എങ്ങനിധികൾ എവ്വു ദൂരം ഉമ്മയായ തമിഴ്മെട്ടുകൾ താൻ പ്രചന அவை அதை எங்களுக்கு அந்த இடத்துல பிரியோசனம் இல்லையான்னு சொன்னால் எங்கள்கிட்ட தேவை எங்கே இருக்கேக்க சாத்தியப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லான் இருக்குது அது நாங்கள் அது சாத்தியப்படும் ஆண்டு கேட்குற அப்பால் நாங்கள் அதுக்கான இன்னும் முயற்சியை இருக்கு இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய மக்கள் தெருவில்றாங்கன்னா இவர்கள் ஒன்றும் செய்யல தானே அவருக்கு விடம்புட்டு கொடுக்கத்தானே வேணும் இல்லைண்டா நாங்கள் திருவிழா அதே வீட்டுக்கு ஏற்க வேண்டி வரும் நாங்கள் வைக்கிற கோரிக்கை இளைஞர் பழைய அரசியல் மகள் எல்லாரும் இடம் விட்டு கொடுத்து அவை செய்த சேவைக்கு உலக காலம் மக்களுக்கு மக்களை செய்த சேவைக்கு பெருமனதோட நன்றி தெரிவிக்கின்றோம் அவர்கள் இந்த இடத்தை இளைஞர் ஜோதிகளுக்காக ஒதுக்கி கொடுக்கணும்ன்றது முதலாவது விஷயம் சிங்கள தேசமும் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்குது அதே மாதிரி த அதை முன்னுதாரணமாக கொண்டு தமிழர் தேசமும் செய்யணும் அது அது இல்லை எங்களுக்கு முன்னுதாரணம் நாங்கள் அதை விட பெரிய அர்ப்பணிப்புகள் எல்லாம் செய்திருக்கிறோம் இப்போதும் அதையாவது காரணமாக காட்டி நாங்கள் எங்களை மக்களுக்குள்ள இந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு பாக்கிறோம் பெண்களுக்கான இந்த எங்களோட முக்கியமான விஷயம் இல்ல நாங்க என்னென்னா நாங்கள ஒரு அரசியல் கட்சி அல்லது பாக்கி அரசியலை மையப்படுத்தி செயல்படுறது இல்லை என்றதான் எங்களோட முடிவு ஆனால் நாங்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அமைப்பு முதல் ஒரு தலைமைக்கு கீழே மிக தியாகங்கள் நிறைந்த போராட்டங்களை இந்த மக்களின் விடுதலைக்காக உண்மையாக நாங்கள் உழைச்சினாங்க அதே நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சர்வதேசத்தால் நாங்கள் மனங்கடிக்கப்பட்டிருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த மக்களின் விடுதலைக்காக செயல்பட வேண்டிய பொறுப்பு அந்த ஆயுத வழிக்கு அப்பால் எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த அரசியல் கட்சிகளோட பேரம்பேசுற ஒரு சக்திகளாக போராளிகள் வளர்ந்து நின்று மக்களுக்கான ஒரு தீர்வை ஏதோ ஒரு தமிழிடம் வந்து நாங்கள் போராடினாங்க அது இல்லாட்டி அடுத்த கட்டம் என்ன உள்ளக சுயாட்சி முறையிலான ஒரு தீர்வை எடுத்துறதுக்கு ஜனநாயக வழியில் நாங்கள் போராடுவோம் அதைத்தான் நாங்கள் செய்ய வழியை நாங்கள் போய் பாராளுமன்றத்துக்கோ அல்லது மாகாண சபைக்கோ இல்லை பிரதேச சபைக்கோ எங்கட அமைப்பு சார்ந்து மாவீரர் போராளிகளோ குடும்பம் சார்ந்து நாங்கள் செயல்படுறதில்லை ஆனால் அதுக்கான எத்தணைப்புகளை பல வழிகளில் நாங்கள் செய்வோம் அது நாங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி எங்கள சிந்தனைகளும் பலற்ற சிந்தனைகளையும் உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம் என்னென்னா நா நாங்கள் நாங்கள் வந்து மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்போம்ன்றது இப்போ நாங்கள் இதில் இருக்கிற மூன்று பேரும் இல்லை எங்களுக்கு வடகிழக்குல மிக பல மாநில நிர்வாக கட்டமைப்பு இருக்குது எட்டு மாவட்டங்கள்லேயுமே எங்களோட அமைப்பு இருக்குது நாங்கள் எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமோ அதையும் செய்வோம் அதே நேரத்தில் அதை எதிர்கோடு அதையும் எங்களுக்கு வடகிழக்குல இலக வாழ்ச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நாங்கள் அந்த வழிகளுக்கு முதல் ஒரு ஜனநாயக வழியில் ஒரு அரசியல் கட்சிகளிடம் மிக வினைத்திறனாக நாங்கள் ஒரு உரிமையோடும் நாங்கள் இந்த கோரிக்கையை விடுகிறோம் தமிழ் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அடிமட்ட மக்கள் எங்கும் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அரசியல் கட்சிகள் அதை ஏதோ ஒரு விதத்தில் மலங்கடித்து மலங்கடித்து தங்களுடைய சுயநிலவாத அரசியலையே செய்து கொண்டிருக்கிறோம் அதை தண்ணியும் மூண்டுதடம் தான் பொறுக்குமன்ற மாதிரி எங்களுடைய மக்களும் எவ்வளோ அளம் தான் பொறுக்கிறது இது இவர்கள் இந்த இதுகளுக்கும் செவி சாய்க்காமல் தொடர்ச்சியாக சுயநிலவாத அரசியல் போக்கியே செய்வார்கள் என்றால் நிச்சயமாக மக்கள் கொந்தளித்து ரோட்டுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நாங்களும் அடுத்த கட்டம் என்ன செய்கிறோன்றதை பற்றி எங்களை நிர்வாகமும் யோசிச்சோன் இருக்குது நாங்கள் இதில் கிட்ட கட்டாயமாக நாங்கள் ஒரு காத்திரமான பங்கே ஆற்றுவோம் நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக போராளிகள்